யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர்களுடைய பிள்ளைகள் வருகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மந்திரியாக இருந்து அவர்கள் அந்த தானியங்களை தடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். திருட்டு பட்டம் அவர்களுக்கு சூட்டப்படுகிறது. அவர்களுக்கு நிபந்தனை, நீங்கள் மறுபடியும் சென்று மறுபடியும் உங்களுக்கு தானியம் வழங்க வேண்டும் என்றால் சகோதரனை அழைத்து வர வேண்டும் என்று. ஃபலம்மா ரஜஊ இலா அபீஹிம், தன்னுடைய தந்தை யாக்கூபிடத்திலே அவர்கள் சென்றபோது சொன்னார்கள், என் தந்தையே தடுக்கப்பட்டு விட்டது, எங்களோடு நீங்கள் இன்னொரு சகோதரன் புன்யாமீன் அவரையும் அனுப்புங்கள், அவர்கள் அந்த புன்யாமீனை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று ஒரு நபியிடத்திலே சொல்கிறார்கள். கால, அப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முன்னால் உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் செய்ததை போன்று இவனுக்கும் நீங்கள் செய்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? ஃபல்லாஹு கைரன் ஹாஃபிதன், அல்லாஹு அக்பர், என்ன நம்பிக்கை பாருங்கள். இருந்தாலும் என் பிள்ளைகள் நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களுடைய பாதுகாப்பில் நான் புன்யாமீனை அனுப்ப முடியாது, ஃபல்லாஹு கைரன் ஹாஃபிதா, அல்லாஹ்தான் சிறந்த பாதுகாவலன், அவனுடைய பாதுகாப்பில் புன்யாமீனை அனுப்புகிறேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அல் ஹஃபீஸ், முஃமின்களை இறைநேசர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். மூசாவுடைய தாயார் அல்லாஹ் வஹி இறக்கினான், வ உஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஈ, பால் குடு, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, பனி இஸ்ரவேலர்கள் ஃபிரௌன் அறிந்தால் அறுத்து விடுவான் என்று பயப்படுகிறாயா, பால் கொடு. ஃபஇதா கிஃப்தி அலைஹி, ஆனால் பயந்தால், ஃபல்கீஹி ஃபில் யம், ஆற்றில் மிதந்து செல்லக்கூடிய ஒன்றின் மீது வைத்து உன் பிள்ளையை விட்டு விடு. அல்லாஹு அக்பர், எந்த சிந்தனையால் அதை புரிய முடியும்? ஆற்றில் ஒரு குழந்தையை விடுவதா? சொல்வது யார்? அல்லாஹ். யார் பாதுகாப்பார்கள்? அல்லாஹ். விட்டார்கள். வலா தஹாஃபி வலா தஹ்சனி, கவலைப்படாதே, பயம் கொள்ளாதே, இன்னா ராதுஹு இலைக்கி, உன்னிடத்தில் இவர் திருப்பி கொண்டு வரப்படுவார். வஜாயிலுஹு மினல் முர்சலீன், இவரை நபியாக நாம் ஆக்குவோம். அல்லாஹு அக்பர். ஃபிரௌனுடைய வீட்டின் வாசலுக்கு செல்கிறது, ஃபிரௌனுடைய மனைவி எடுத்து சென்று ஃபிரௌனிடத்தில் சொல்கிறார்கள், இவனை நாம் இவர்களை இந்த குழந்தையை நாம் வைத்துக் கொள்வோம் என்று. பால் குடிப்பதற்காக தேடப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை அழைத்து வரப்படுகிறார்கள். கையில் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் கூறுகிறான், ஃபரததுநாஹு இலா உம்மிஹி கை தகர்ர அய்னுஹா வலா தஹ்சன் வலிதஅலம அன்ன வஅதல்லாஹி ஹக். அந்த மூசாவுடைய தாயுடைய கண்கள் குளிர்ச்சியாகி அவர்கள் கவலை அடையாமல் இருந்து அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மை, பாதுகாப்பான ஆட்சி என்று சொன்னவுடன் பாதுகாப்பான். அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். வ இன்னா ஃபரததுநாஹு இலா உம்மிஹி கை தகர்ர அய்னுஹா வலா தஹ்சன் வலிதஅலம அன்ன வஅதல்லாஹி ஹக்கன் வலக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். மனிதர்களில் பெரும்பாலான மக்கள் அறியவில்லை. அதை அல்லாஹுடைய வாக்குறுதிகள் உண்மை, அல்லாஹ் மூமின்களை பாதுகாப்பான், பாதுகாப்பான். அவ்வளவுதான். எப்படி பாதுகாப்பான்? எப்படி நாடுகிறானோ அப்படி பாதுகாப்பான். அல்லாஹு அக்பர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யார் அவர்களை பாதுகாத்தது? எந்த ஒரு மனிதனாலும் தன்னை பாதுகாத்து விட முடியாது. தன்னுடைய செயலை செய்வதிலிருந்து தன்னை பாதுகாக்க முடியாது. பெண் அழைக்கிறார்கள், அழகான ஒரு பெண், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மஅதல்லாஹ், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக என்ன என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? படித்து பாருங்கள் சூரா யூசுஃபுடைய 24வது வசனத்தை. வலக்கத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா லௌ ரஆ லௌலா அர் ரஆ புர்ஹான ரப்பிஹி, ஒருவேளை அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அவருக்கு காண்பிக்கப்படவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அவர் இல்லை என்றால், அந்த பெண்ணின் பக்கம் சாய்ந்திருப்பார். அல்லாஹு அக்பர். கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூ வல் ஃபஹ்ஷா, இப்படித்தான் அல்லாஹ் தீங்கிலிருந்தும் மானக்கேடானவற்றில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹு அக்பர். நபி யூசுஃபை பாதுகாத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க நாடினால் முஃமின்களை பாவங்களில் இருந்து பாதுகாப்பான். அல்லாஹுடைய அருளால், அல்லாஹுடைய ஃபத்லால்.
இஸ்மாயில், ஹாஜர் மக்காவில் விடப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பொட்டல் பூமியில் தன் மனைவியையும் மகனையும் விட்டு செல்கிறார்கள். விட சொன்னவன் யார்? அல்லாஹ். பாதுகாப்பான் பாதுகாப்பவன் யார்? யார் அவர்களை? அல்லாஹ். அவ்வளவுதான், விட்டார்கள். திரும்பி என்ன காரணம் என்று கூட சொல்லாமல் திரும்பி சென்றார்கள். ஹாஜர் கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா யா இப்ராஹிம், என் கணவரே, இதை சொன்னது அல்லாஹுவா? ஆம் என்று சொன்னார்கள். அந்த பெண்ணுடைய நம்பிக்கையை பாருங்கள், அல்லாஹுடைய பாதுகாப்பில். அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கை ஏன் இல்லை? அல்லாஹுடைய கடமைகளை செய்வதில் ஏன் இல்லை? சவக்கா, உங்களுடைய செல்வத்தை வளர்க்கும், ஆனால் ஏன் பயப்படுகிறோம் கொடுக்கும் போது? குறைந்து விடுவோ செல்வத்தில் என்று. வட்டி உங்களை அழிக்கும், ஏன் பயப்படுகிறோம் அதிலிருந்து விலகிக் கொள்வதற்கு? அல்லாஹுடைய வாக்குறுதிகளின் மீது எந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர், யார் அவர்களை பாதுகாத்தது? மக்காவுடைய வாழ்க்கையில் எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாத்தவன் யார்? ஃபௌருடைய குகையில் அவர்களை பாதுகாத்தவன் யார்? பத்ருடைய போர்க்களத்தில் மலக்குகளை இறக்கி அவர்களை பாதுகாத்தவன் யார்? உஹுதுடைய போர்க்களத்தில் அவர்களை பாதுகாத்தவன் யார்? அத்துணை போர்க்களங்களிலும் அவர்களுக்கு வெற்றி அளிப்பதற்காக அவர்களை பாதுகாத்தவன் யார்? அல்லாஹ். அவர்கள் எரியவில்லை, அல்லாஹ் எரிந்தான். சுப்ஹானல்லாஹ். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதா நேரமும் தங்களுடைய வாழ்வில் அந்த ஹஃபீதுடைய பாதுகாப்பை வேண்டினார்கள்.